தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நன்னீரில் வளரும் ஏடிஸ் கொசுக்களால் பரவும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பிலிருந்து தப்புவது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தாக்கத்தால் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் பருவகால காய்ச்சல்களும் பரவுகின்றன. விட்டுவிட்டு மழை பெய்து வருவதன் காரணமாக கொசு புழுக்கள் வளர்வதற்கு இதமான காலசூழல் நிலவுகிறது. இதனால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்திலேயே டெங்கு காய்ச்சல் பரவ தொடங்கியுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24 மணி நேரத்தில் 400 தொட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து தற்போது வரை 5733 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜூனில் 292 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்ட நிலையில் இம்மாதம் 955 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோடைக்காலமான மே மாதத்தில் குறைந்த அளவாக 266 பேர் மட்டுமே பாதிப்படைந்தனர். டெங்கு பரவல் அதிகரித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் சுயமாக மருந்துகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். ஃபீவர்னு வந்ததுன்னா தயவு செய்து அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை அணுகுங்க. நீங்களா எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டாம். தேவைப்படும் போது நம்ம ஆரம்ப சுகாதார நிலையிலேயே அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும், அதுக்குண்டான பரிசோதனைகளும் செய்ய முடியும். இப்போ ஒரு அடுத்த கட்டமாக என்னென்னா IELS சொல்லிட்டு இன்டெகிரேட் எசென்ஷியல் லேப் சர்வீஸ் மூலம் தேவைப்பட்டால் சாம்பிள் அங்கே எடுத்து அது எங்கே டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கோ அங்கே அனுப்பி ரிசல்ட் ஆரம்ப சுகாதார நிலைய அளவிலே நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஃபீவர் இருந்துன்னா தயவுசெய்து அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை உடனடியாக அணுகுங்க. டைம் கடத்த வேண்டாம். டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் ஏடிஎஸ் கொசு நன்னீரிலிருந்து வளரும் தன்மை கொண்டதால் பொதுமக்கள் தங்கள் வீட்டில் தேங்கியுள்ள நன்னீர் அமைப்புகளை சுத்தம் செய்து வைக்கவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. வைரஸ் மூலம் ஏற்படும் இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் உரிய மருந்துகளையும் போதிய ஓய்வும் எடுத்தாலே விரைவில் குணமடைய முடியும் என்று விளக்கம் அளித்துள்ளார் பொது மருத்துவர் ஆனந்த கிருஷ்ணன். பெரும்பாலும் வைரல் ஃபீவர்ஸுக்கு 100% டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. சப்போர்ட்டிவ் கேர் தான். ஸோ டெங்குவில் சப்போர்ட்டிவ் கேர் இஸ் ரெஸ்ட் அண்ட் ஃப்ளூவிட்ஸ். எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், பாடியை எக்ஸர்ட் பண்ணாமல் வச்சுக்கிறோம், அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி அளவு எடுத்துக்கிறோம். இதுதான் டெங்குவை பொறுத்தவரையிலும் மெயின். ரெண்டாவது விஷயம் என்னன்னா எல்லா டெங்குலயும் டெத் வராது. குழந்தைகள் உள்ள வீடுகளில் பெற்றோர் சற்று விழிப்புடன் இருந்து கொசுக்கடி பாதிப்பிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ஆனந்த கிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். குழந்தை இப்ப படுத்து தூங்குது அப்படின்னா குழந்தைய சுத்தி ஒரு கொசு வலை மாதிரி ஏதாவது பண்றது, ரொம்ப இப்ப அந்த மஸ்கிட்டோ கம்மிங் டைம் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குள்ளார டோர் விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது, அண்ட் குழந்தைக்குமே நல்ல லூஸ் ஃபிட்டிங்கா லாங் க்ளோத்ஸ் மாதிரி கொடுக்கறது, இதுதான் பிரைமரி ப்ரிவென்ஷன். ஏடிஎஸ் கொசுக்கள் கடிக்காமல் பாதுகாத்துக் கொண்டாலே பெரும்பாலும் டெங்கு போன்ற காய்ச்சல் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ளலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்.